சூர்யா சாரோட கார்த்தி சாரோட படம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறைய அதிகமாக பேசிட்டு இருக்கிறது சிவகுமார் சார்கிட்ட தான். எங்கேயாவது போனாலும் யூடியூப்லேயும் நிறைய அவர் பேசுறது கேட்குறது நிறைய. இன்னைக்கு அப்டேட்டாக வந்து நேற்று வந்த பேப்பரில் வந்த கட்டிங்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து வந்துடும் வாட்ஸ்அப்பில். எனக்கு வசந்த் சார் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சது வந்து என்னென்னா, அந்த லைன்ஸில் வந்து காந்தி போட்டா பண்ணதும் இன்னும் நாகேஷ் சார் அந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் தான் எனக்கு தெரியும். உள்ளே வந்தால் பார்த்தா ஒரு குறைந்தபட்சம் 110-120 ஓவியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். புக்கில் 140 மேலேன்னு சொல்லி சார் சொல்கிறாருங்க. இன்னும் வீட்டில் செலக்டிவாக பண்ணதான் எதுன்னு வேறு சொல்கிறாங்க. மாபெரும் பெருமைப்பு சார். உண்மையிலே வெறுமனே வந்து சூர்யா சார், கார்த்தி இவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் உங்களோட பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, நம்ம ஆர்டிஸ்ட்டுங்கனால இந்த விஷயம் நடக்கலை. மிக சிறப்பான அற்புதமான ஒரு ஒர்க்கு. எனக்கு ராஜீவ்மேன் சாருக்கு அளவுக்கு அந்த கலர்ஸு அந்த சென்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு சொல்ல தெரில. இன்னும் நம்ம ஓவியங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு அவ்வளவு சென்ஸ் இருக்கணும்னு அவசியமும் இல்லாத மாதிரி தெரியுது. எப்பவுமே ஓவியம் சார்பெல்லாம் ஒரு நம்ம தோளால் வர கார்த்தி ரஞ்சிக்குதான் எனக்கெல்லாம் ஓவியத்தை பற்றி தெரியும். எப்பயுமே ஓவிய கண்காட்சியில் வந்து ஒரு காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எப்பயுமே ஓவிய கண்காட்சியில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வாட் ஏ பெயிண்டிங், நைஸ், யூ குட்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலை பார்க்குற பையன் அங்கேருந்து வந்துட்டு சாரி சார் திரும்பியிருக்கு சொல்லிட்டு மாற்றி வைப்பா அப்படியா. அது வரைக்கும் சொன்னவங்கெல்லாம் என்ன ஆகிறது தெரியாத அளவுக்கு அந்த லெவலில் தான் நம்மளுக்கு. இருந்தாலும் சாருடைய ஓவியத்தில் எனக்கு வந்து சிவாஜி சார் ப்ராப்பராக வந்து பார்த்த ஓவியங்கள்லாம் ஒரு பிரமிப்புனா, அதுக்கு வந்து அவருடைய மனசு, அவர்கிட்ட இருக்கிற அந்த பொறுமை, அவர்கிட்ட அவர் பண்ணுற யோகா, அவர் பண்ணுற தியானம், அதில் தான் அந்த பர்ஃபெக்ஷன் வருதுன்னு நான் நம்புகிறேன். சிவாஜி சார் ஒரு சின்ன ஒரு ஓவியம் பார்த்தேன். அது வந்து என்னென்னா, என்னால் இப்படி ஒன்றும் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலில் ஒரு ஓவியம் இருந்துச்சு. அற்புதமான ஒரு ஓவியம் சார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நிறைய பெரிய மிகப்பெரிய பெருமைப்பு. நான் சும்மா ஓவிய கண்காட்சி சும்மா வாட்ச் பண்ணுறதுக்காக வந்து பேசணும்னு நினைக்கல. இருந்தாலும் இந்த பெருமை மிகு விழாவில் கலந்துக்கிட்டதில் இது ஒரு பெரிய வார்த்தைகள் எவ்வளோ வேணுமோ பயன்படுத்தலாம். உங்களுக்கான அந்த தகுதிகள் இருக்குது கண்டிப்பாக. இந்த ஏற்பாடு செஞ்ச தனஞ்சயன் சாருக்கும் சரி, சூர்யா சார், கார்த்தி சார் எல்லாருக்கும், பிரகதி அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. என்னுடைய கவிதை புக்கு ஒன்று அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க அவங்க. அவங்களுக்கும், ஸ்ரீதர் ஆர்ட் கேலரி ஸ்ரீதர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.